ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைத்து சாப்பிட்லாம் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, ஊறுகிழங்கு தான். ஊறிய சப்பாத்திக்கெலாம் சைடு டிஷ்ஷாக செய்கிற ஊறுகிழங்கு மசாலா ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சோம்பு டேஸ்ட்டு பிடிக்கலனா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சோம்பு தான் பெட்ரு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக சேர்ந்ததும் நெக்ஸ்ட்டு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம். 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நிறையவே சேர்க்கணும். வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா துருகி வச்ச இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் நீள வகையில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கணும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு கையால் மசிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம். இது என்னமோ முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு மசி கண்ணியெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இது லாஸ்ட்டாக வந்து கெட்டி ஆகிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு மேலவே தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அல்லது பொட்டுக்கடலையே பேஸ்ட்டாக அரைச்சி கூட இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பவுடராக இருந்தாலும் பவுடர் சேர்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள் இப்போவே கெட்டி ஆயிடுச்சு, அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றினாலே இது வந்து இறக்கும்போது ரொம்ப கெட்டியாகிடும். இது இன்னும் இறக்கிட்டு வச்சதுக்கப்புறமும் ரொம்ப கெட்டியாகிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 மினிட்ஸில் வச்சிடலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இந்த ரெசிபி வந்து ஊறி சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம். நம்ம இது ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள். இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.